வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனூஸ் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சூப்பரான ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பயோடிக்குடைய பயோ கோல்டு ரேடியன்ஸ் ஃபேஷியல் கிட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதோடைய எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் வருது. பட் நான் ஆஃபரில் வாங்கியிருக்கேன். ஆஃபரில் வாங்குறப்ப சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 180க்கும் கொடுக்குறான், 190க்கும் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் எம்ஆர்பி 250 உங்களுக்கு ஆஃபரில் கிடச்சிதுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த பயோடெக்கோடைய கோல்டன் ஃபேஷியல் கிட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இது மேலே இருக்கக்கூடிய அவுட்டர் கவரையும் நம்ம ரிமூவ் பண்ணலாம். இதுதான் நம்ம இன்றைக்கி ஓப்பன் பண்ண போகிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 ஸ்டெப் கொடுத்துருக்கா என்னென்ன அப்படிங்கிறத. நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இதோடைய எம்ஆர்பி வந்து நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு 250 ருபீஸ் உங்களுக்கு வருது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடியே போட்டிருக்கான் ஸ்விஸ் மேஜிக் டார்க் ஸ்பாட் கரெக்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். உங்களுக்கு இம்மிடியேட்டாக உங்களுடைய ஃபேஸில் ப்ரைட்னஸ் வரணும் அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது உள்ளே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத 1 பை 1 பார்க்கலாங்க. இது கூடவே உங்களுக்கு டார்க் ஸ்பாட் கரெக்டர் நம்ம உள்ளே போட்டிருக்க மாதிரி இதுவும் ஒன்று கொடுத்துருக்கான். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டெப் 1 வந்து கோல்டு ஸ்க்ரப் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. வெயிட் வந்து 10 கிராம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க போட்டிருக்காங்க. இது ஸ்டெப் 1ங்க. அதே மாதிரி ஸ்டெப் 2 பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு பீல் ஆஃப் மாஸ்க் ஸ்டெப் 2ஆக கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் 3 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ஜெல் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் 4 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இதோடைய கோல்ட் க்ரீம் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் 5 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கடைசியாக உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணக்கூடிய கோல்டுடைய சீரம் கொடுத்துருக்காங்க. இப்போ இது 5 தான் கொடுத்துருக்காங்க. இது 5 வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நமக்கு, அதாவது ரெகுலராக இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ்க்கு ஒரு 2 தடவையாவது நம்ம ட்ரை பண்ணலாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி நம்ம படித்த மாதிரியே பயோடெக்கோடைய ஸ்விஸ் மேஜிக் டார்க் ஸ்பாட் கரெக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு க்ரீம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுவோம். பார்க்குறக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த க்ரீமு. ஸ்கின் வந்து போட்ட உடனே ஓரளவுக்கு நல்லா ஹைட்ரேட் ஆகுது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 5 ஸ்டெப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துருக்கோம். இதோடைய முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது மொத்தமாக 5 ஸ்டெப் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம காமிச்சிட்ருக்கிறது என்னென்னா கோல்டு ஸ்க்ரப். இனிஷியலாக 1st ஸ்டெப் இது தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இது என்ன அப்படின்னா நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் இந்த ஸ்க்ரப்பை அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸை வந்து நல்லா வைப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கோல்டுடைய பீல் ஆஃப் மாஸ்க் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்டெப் 1 முடிஞ்ச உடனே இந்த ஸ்டெப் 2ல இருக்கக்கூடிய மாஸ்க்கை உங்கள் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அது ட்ரை ஆகிற வரைக்கும் அதை அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம், ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே பீல் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்தது ஸ்டெப் 3ங்க. ஸ்டெப் 3ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோல்டு ஜெல் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா இதோடைய ஸ்பெஷல் பாஸ்மா அண்ட் எவா ஃப்ரூட்டில் இது வந்து பண்ணியிருக்கிறங்காட்டி இது ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து நல்லா உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது அப்படியே விட சொல்கிறாங்க. விட்டுட்டு நல்லா வைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்டெப் 4. இந்த ஸ்டெப் 4ல வந்து பயோடெக்கோடைய கோல்டு க்ரீம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டினா ஆல்மண்ட் ஆயில் மிக்ஸ் ஆகிருக்குங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த க்ரீமை வந்து உங்கள் ஃபேஸ் உங்கள் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு எகெயின் ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே அதை ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறமா வைப் ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்டெப் 5. இந்த ஸ்டெப் 5ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் சீரம் கொடுத்துருக்காங்க. இந்த சீரம் வந்து உங்களுக்கு ஸ்டெப் 4 முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சீரமை உங்கள் கம்ப்ளீட்டாக உங்கள் ஃபேஸ் உங்களுடைய கழுத்து பகுதியில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரீயாக டேப் பண்ணி விட்டுருங்க. இது வந்து கடைசியாக ஸ்டெப் 6ங்க. இது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஸ்ஸுடைய மேஜிக் டார்க் ஸ்பாட் கரெக்டர்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த ஸ்டெப் 5 எல்லாமே சீரம் அப்ளை பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டெப் 6ஆக இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இந்த க்ரீமை. இந்த க்ரீமுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின்னை எப்போவுமே ஹைட்ரேட்டடாகவே வச்சுக்கும், மாய்ச்சரைசருடைய கண்டென்ட் வந்து கம்மி ஆகவே ஆகாது, உங்களுடைய டார்க் ஸ்பாட்ஸையும் இது வந்து அப்படியே ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பயோடெக்கோடைய கோல்டு ரேடியன்ஸ் ஃபேஷியல் கிட்டுடைய அன்பாக்சிங் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுறப்போ எங்களுடைய சேனலுடைய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.
மேலும் உங்களுக்கு இது போன்ற வேறு ஏதாவது அன்பாக்சிங் வீடியோஸ் தேவைப்பட்டாலும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் போட ட்ரை பண்ணுறோம். இன்னொரு முக்கியமான விஷயங்க, இது 100% எந்த ஸ்பான்சர்ஷிப்பு வீடியோவும் கிடையாது, எங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு இந்த அன்பாக்சிங் வீடியோ பண்ணி காமிக்கிறோம். ஸோ இது உங்களுக்கு போடுறதும் போடாததும் உங்களை பொறுத்தது தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் உங்களுக்கு நாங்கள் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கோம். மேலும் எங்களுடைய வீடியோவை பார்த்ததுக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போகிறதுக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.